அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 3 லேயர் புட்டிங் பண்ண போகிறோம். 1 லேயர் பால், 1 லேயர் காஃபி, அடுத்த லேயர் சாக்லேட். செம்ம அட்டகாசமான காம்பினேஷனுங்க இது. உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம், பர்த்டே பார்ட்டினா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ் எல்லாம் உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 4 கப் பால், 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க். கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. எக்ஸ்ட்ராவாக 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், கார்ன்ஃப்ளார் கார்ன்ஸ்டார்ச் ரெண்டுமே ஒன்று தாங்க. காஃபி பவுடர் 1-2 டேபிள் ஸ்பூன், கொக்கோ பவுடர் 1-2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு டார்க் சாக்லேட் பிடிக்கும்னா கொக்கோ பவுடரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அகர் அகர் பவுடர் இல்லைன்னா ஜெலாட்டின், இது ஆப்ஷனல் தாங்க. போட்டிங்கன்னா நல்லா ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 4 கப் பாலை நல்லா சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஆடெல்லாம் வர வேண்டாம். இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அகரகர் பவுடர் யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ஒரு சின்ன டிப், நீங்கள் கார்ன்ஃப்ளாரை தண்ணியில் இல்லைன்னா பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதில் ஊற்றிக்கோங்க. புதுசாக சமைக்கிறவங்களுக்கு லம்ஸ் ஆகிடுமோன்ற பயம் கண்டிப்பாக இருக்கும், அதனால தான். லைட்டாக திக்காயிடுச்சு. இப்போ நம்ம 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க் நல்ல க்ரீமினஸ் கொடுக்கும். கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாதவங்க பாலை கொஞ்சம் கூட சுண்ட காய்ச்சிக்கோங்க, அவ்வளோதான். பாலும் கார்ன்ஃப்ளாரும் சேர்ந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா க்ரீமியாக திக்கான மிக்சராக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக திக்காக தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ அகர் அகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புடிங் கன்சிஸ்டன்சி வேணும்னா 1-1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜெல்லோ மாதிரி திக்காக வேணும்னா 4-5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணலைனாலும் நல்லா தாங்க இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை 3 பிரிச்சுக்கலாம். நான் 1/2 கப் காஃபிக்கு, 1/2 கப் சாக்லேட்டுக்கு, 1 கப் அப்படியே பாலாக வச்சுக்க போகிறேன். நீங்கள் எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் கூட நீங்கள் டைரெக்டாக ஊற்றிக்கலாம். அடுத்து என்னோடய ஃபேவரட் பார்ட், காஃபி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரித்து வச்சுருக்கிற அந்த 1/2 கப் மிக்சரில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணுமோ அந்த அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணதுனால பெருசாக எதுவும் சுகர் ஆட் பண்ணல. சில காஃபி கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்கும், சுகர் அதுக்கு தேவைப்படி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எந்த லம்ஸும் இல்லாமல் காஃபி ஃப்ளேவர் எல்லா இடத்துலையும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் லேயர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 1-4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குட்டீஸ்க்காக பண்ணுறதுனால கம்மியாக தான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு டார்க் சாக்லேட் அவ்வளோ பிடிக்காது. இதையும் நல்லா லம்ஸே இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா அசம்பிள் பண்ணிக்கலாம். மில்க் லேயருக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் காஃபி லேயரை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஜெலோ மாதிரி செட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மில்க் லேயர் செட் ஆகிறதுக்கு 1 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே காஃபி லேயர் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சாக்லேட் லேயரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அகர் அகர் பவுடர் போட்டிருக்கிறதுனால சாக்லேட் லேயர் ரொம்ப ஷைனியாக ஒரு கிளாஸி ஃபினிஷோடு இருக்குங்க. சாக்லேட் லேயர் போட்டுட்டு திரும்பி பார்க்குறேன், ஷனாவும் நேத்தனும் காஃபி லேயர் வச்சுருந்த பாத்திரத்தை ஆல்மோஸ்ட் நக்கி காலி பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இதை மில்க் அண்ட் ரோஸ் மில்க் காம்பினேஷனில் கூட ட்ரை பண்ணியிருக்கேங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே அசைச்சா எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரே சைடுக்கு மூவ் ஆகுது பாருங்கள். நான் முக்கால்வாசி பாட்லக்குக்கெல்லாம் இந்த ரெசிபி செஞ்சு எடுத்துகிட்டு போவேங்க. என் கூட ஒர்க் பண்ணுற அமெரிக்கன்ஸ், இந்தியன்ஸ் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அப்படியே லேயர் லேயராக எடுத்து கப்பில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் 3 தனித்தனி பவுலில் கூட வச்சு சர்வ் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிங்காக அரேஞ்ச் பண்ணலாம் கப்பில். அது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். புட்டிங் ரெடி. இட்ஸ் சோ குட். என்ன டேஸ்ட் வருது? காஃபி, சாக்லேட், மில்க். மில்க்கும் வருது. எந்த ஃப்ளேவர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? காஃபி. Thanks for watching. Like, share, subscribe.